வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமான ரஸ்மலாய் 30 நிமிஷத்துல எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதே ரெசிபியை இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா மேல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. இந்த ரஸ்மலாய் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இது தாங்க. நான் இன்னைக்கு இந்த ரெசிபியை டபுளா செய்ய போறேன். அதனால 2 லிட்டர் பாலை ஒரு பாத்திரத்துல ஊத்தி ஒரு பெரிய சிட்டிகை அளவுக்கு குங்குமப்பூ சேர்க்க போறேன். குங்குமப்பூ இல்லாதவங்க ஃபுட் கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் கூட 2 பெரிய ஏலக்காவும் தட்டி போட்டிருக்கேன். அடுத்ததா சர்க்கரைக்கு 1 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சர்க்கரையோட அளவு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த பாலை வந்து கொதிநிலைக்கு கொண்டு வர போகிறோம். பால் கொதிக்கிறதுக்குள்ள வாங்க நம்ம ரஸ்மலாய் பந்துகள் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இன்னைக்கு பேக்கிங் பவுடர் சேர்க்க போறேன். அடுத்ததா 2 டீஸ்பூன் எண்ணெய். இது வந்து நம்ம சாதாரண சமையல் எண்ணெயை சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயோ இல்ல ஆலிவ் ஆயிலோ சேர்க்க வேண்டாம். அதோட வாசனை நம்மளோட ரஸ்மலாயை கெடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பால் நல்லா பொங்க ஆரம்பிச்சிடும். இந்த சமயத்தில் தீயை நல்லா குறைச்சி வச்சுருங்க. இப்போ நம்ம பால் பவுடரில் சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா கையை வச்சு கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததா இது கூட 2 முட்டை சேர்க்க போகிறேன். முட்டை சேர்த்ததுக்கப்புறமா விரல் நுனிகளை வச்சு நல்லா பிசைய ஆரம்பிங்க. நம்ம பால் பவுடர் இப்போ நல்லா கலந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர ஆரம்பிக்கணும். இந்த மாவு கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையோட தாங்க இருக்கும். அது பரவாயில்ல. இந்த மாதிரி நல்லா பந்து மாதிரி உருண்டு வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு மூடி 5-10 நிமிஷம் ஊற விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பால் நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருக்கு. இது இப்படியே கம்மியான தீலியே கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்மளோட பால் பவுடர் மாவில் உருண்டைகள் பிடிச்சிடலாம். கொஞ்சமா நெய் எடுத்து, நெய்யோ இல்லை எண்ணெயோ எதுவோ அதை வந்து கையில் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சமாங்க ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இது பாலில் கொதிக்க ஆரம்பிக்கும் போது இது அப்படியே பெருசாக உப்ப ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருண்டைகளாக்கி இந்த மாதிரி 2 விரலை வச்சு மெதுவாக அழுத்தி விடுங்க. அப்போ தான் சின்னதாக காயின் சைஸுக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ நம்மளோட பாலோட தீயை கொஞ்சமாக அதிகப்படுத்திக்கோங்க. அதிகப்படுத்திட்டு நம்மளோட பால் பவுடர் உருண்டைகளை இதில் மெதுவாக போட ஆரம்பிக்கலாம். இந்த சமயத்தில் தீ மிதமாகவே இருக்கட்டும்ங்க. ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க, பால் அடியில் தீ பிடிக்க ஆரம்பிச்சிரும். எல்லா உருண்டைகளையும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. 10-15 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கலாம். பாருங்க நம்மளோட ரஸ்மலாய் எவ்வளோ பெருசாக உப்பி வந்திருக்குன்னு. நம்ம போட்ட பால் பவுடர் உருண்டைகள் இந்த மாதிரி உப்பினதுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டா, அப்படியே ஜூஸியா, ஸ்பஞ்சியா இருக்குங்க. அவ்வளவு தாங்க நம்மளோட ஈஸியான 30 நிமிஷத்துல சட்டுன்னு செய்யக்கூடிய ரஸ்மலாய் தயார். இத ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அமுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இனிமே நான் போடுற வீடியோஸ்க்கு நோட்டிபிகேஷன் வந்துடும்.